நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த 1 முதல் 11 வரையிலான இடங்களில் என்ன இடங்களில் கிரகங்கள் இருந்தால் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமான விளக்கமாக சொல்லி 11 வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ இந்த பாவகங்களின் இறுதி வீடான 12 வீட்டில் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டோம். அத்தனையும் பிரீமியம் வீடியோவாகத்தான் போட்டிருக்கிறோம். ஆனால் மேஷத்திலிருந்து 12 வீடுகளில் என்னென்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பொது வீடியோவாக போடுகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த பாவகங்களில் காலபுருஷனின் 1-12 வீடுகளில் என்ன நிலைமையில் கிரகங்கள் இருக்குன்றதை பொது வீடியோவாக போடுவோம். அதுக்கு முன்னாடி பிரீமியம் வீடியோவில் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். என்னுடைய பெயரில் ஆதித்ய குருஜி பெயரில் இருக்கின்ற ஆண்ட்ராய்டு ஆப்பில் உள்ளே இருக்கிற பிரீமியம் வீடியோ நேயர்களாகிய கட்டணம் மாதம் 300 ரூபாய் செலுத்தி பார்க்கக்கூடிய வீடியோக்களை பார்க்கின்ற கட்டண வீடியோக்கள் ஒரு இன்னொன்று முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். இத்தனை பேர் கமெண்ட் போடுவீங்கன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் கிட்டத்தட்ட 1000 கமெண்ட்டுகள் வருது ஒரு வீடியோவுக்கு கீழே. ஒரு பிரீமியம் வீடியோ போட்டுட்டோம்னா 1000 கமெண்ட்டுகள் போடுறீங்க. என்னுடைய மனக்குறை எல்லாமே அந்த பிரீமியம் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு கீழே ஒரு உங்களுடைய சந்தேகங்களை போட்டுறீங்களே தவிர, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 175 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். 1200 பொது வீடியோக்களுக்கு மேலே போயிடுச்சு. அதில் எதுலையாவது இவர் இதை பற்றி பேசியிருக்கிறாரா? பிளேலிஸ்ட்டில் ஒருத்தர் இன்னொருத்தர் கரை சரியான கமெண்ட் கொடுத்துருக்கிறார். ஐயா, உங்களுடைய பிளேலிஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து பிளேலிஸ்ட் பண்ணுங்கள். உண்மை ஒத்துக்கிறேன், ஜோதிட விளக்கம்ன்ற பேர்லேயே நிறைய இருக்குது. இனிமேல் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் பிளேலிஸ்ட்டுகளை தொகுங்க. தொகுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மை, அதை நான் ஏற்றுக்கிறேன். உடனடியாக அதை வந்து அந்த கருத்துக்களின் அடிப்படையில் பிளேலிஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக பொது வீடியோக்களுடைய பிளேலிஸ்ட்டாக போட்டுவோம். பிரீமியம் வீடியோக்களில் கூட அந்த மாதிரி பண்ண முடியுமான்றதை நம்ம டெக்னிக்கல் அட்வைசர் இவர்கிட்ட சந்தோஷத்தை கேட்போம். பிரீமியம் வீடியோக்கள் 175 வீடியோக்கள் இருக்குது. அதுலேயும் வந்து கருத்துக்களின் அடிப்படையில் பிரீமியம் வீடியோக்களுக்கும் பிளேலிஸ்ட் போட முடியுமான்றதை உடனடியாக கேட்டு போட சொல்கிறேன். ஆப் அப்டேட் பண்ணும்போது அதையும் நம்ம செய்யணும். ஆனால் என்னுடைய குறை அடிக்கடி நான் சொல்கிற குறை இது தான், என்னை படிக்க மாட்டேன்றீங்க. என்ன அதாவது பிரீமியம் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் முதல்ல பார்க்குற 11வது முதல்ல பார்க்குற பிரீமியம் வீடியோ பற்றி இப்போ தான் தெரியும். இப்போ தான் கட்டணம் செலுத்தி பிரீமியம் வீடியோ நேராகி 11வது வீடியோவை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் என்ன வருது பாருங்கள். சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தால் என்ன பலன்? சுக்கிரன் சனி எப்படி சுக்கிரனும் சனியும் இப்போ அதுக்கு விளக்கத்துக்கு வந்துடுறேன். ஒரு 2 கமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு 12வது பாவகத்தில் கிரகங்கள் என்ன இருந்தால் எப்படி இருந்தால் என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, அப்போ இந்த அமைப்பின்படி எல்லோருமே பார்க்குறதே இல்லை. அது எனக்கு மனப்பட திரும்ப சொல்கிறதுல எனக்கும் கூச்சமாகவே இருக்குது. முதல்ல வந்து கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, 1000 கமெண்ட்டையும் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, கமெண்ட் கொடுப்பதற்கு முன்பு தயவுசெய்து பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். கேட்ட உடனே வாழ்க்கையில் எதுவுமே கிடைச்சிடறதில்லை. நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்த உடனே என்கிட்ட இருந்து அந்த பதில் சந்தேகம் வந்துடணும் அந்த காலம் மாதிரி. அல்லது இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு வாத்தியாருக்கு 40 குழந்தைகள், 40 பேருக்கு தான் சந்தேகம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. ஒரு பேராசிரியர் மிஞ்சி போனால் ஒரு காலேஜில் வகுப்பில் 80 பேர் அல்லது 100 பேர் இருப்பாங்க. ஒரு வகுப்பில் 1000 அல்லது 100 பேர் வந்து வகுப்பில் இருப்பீங்க. ஒரு பள்ளி குழந்தைகள் பள்ளியில் வந்து 40 பேர் வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பவராக இருப்பார். ஒரு பேராசிரியர் நிச்சயமாக ஒரு 100 பேருக்கு குறையாமல் ஒரு வகுப்பில் சொல்லிக் கொடுப்பவராக இருப்பார். ஆனால் இங்கே ஆப்பில் 1000 பேர் இதாக இருக்கிறீங்க, 1000 பேர் இதாக இருக்கிறீங்க, 1000 பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க. அவ்வளோ பேருக்கும் ஒரே நேரத்தில் நான் கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்கறதுன்றது உண்மையிலேயே இயலாத ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக கண்டிப்பாக தெரியும். ஆகவே பொறுமையாக இருங்கள். அதற்கு முன்னாடி கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நான் ஏற்கனவே பொது வீடியோக்களிலோ அல்லது கட்டண வீடியோக்களிலோ அதை பற்றி பேசியிருக்கிறேனான்றதை தயவுசெய்து தேடி பாருங்கள். முதல்ல தேடுங்க எல்லாத்தையும். தேடினால் கிடைப்பது, தேடுறது பெரிய சுகம், அது ஒரு பெரிய சொர்க்கம். தேடினதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒன்று வந்து மிகப்பெரிய சொர்க்கம். ஆகவே உண்மையில் தேடுங்கள். தேடியதற்கு பிறகு அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும். அடுத்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். விரிவாக கூட போடலாம். சுக்கிரன் சனி இணக்கம் சித்ரான்ற ஒரு அம்மையார் கேட்டிருக்கிறீங்க.
அம்மா சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் தானா, ரெண்டு பேரும் ஏன் சேரக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறீங்க. நண்பர்கள் தான், ஆனால் உங்களுக்கு ஒரு ரவுடி வந்து ஒரு நண்பர். அந்த ரவுடியை கூட்டிகிட்டு ரோட்டில் போவீங்களா? ஒரு நல்லவன் நண்பர், ஒரு ரவுடி நண்பர். சுக்கிரனுக்கு புதனும் நண்பர், சனியும் நண்பர். ஒரு அறிவாளியும் ஒரு ரவுடி பையனும். ஒரு அறிவாளியும் உங்கள் நண்பர் தான், நண்பர் எல்லா வகையிலையும் நமக்கு நண்பர் இருக்கிறாங்கள, பல தர வகைப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள். சிறு வயதுலேருந்து நம்ம யாரையுமே செலக்ட் பண்ணி தான் பேச தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நம்முடைய அண்ணன் தம்பியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இல்லை. அஞ்சு பேர் கூட பிறந்தோம்னா நாலு பேர் அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? சுக்கிரனுக்கு சனியும் நண்பர், புதனும் நண்பர்னு சொல்லிட்டேன். புதன் அறிவாளி, சனி சோம்பேறி. சனி சோம்பேறி, நயவஞ்சகன், திருடன், முள்ளமாரி, முடிச்ச வைப்பி அப்படின்னு சொல்லிடுவோம். புதன் அறிவாளி, பயந்தாங்குலி, கத்தியை திட்டாமல் புத்தியாய் ஜெயிப்பவன். இந்த அறிவாளி கூட வெளியில் ரோட்டில் நடந்து போகிறத விரும்புவீங்களா? இந்த நயவஞ்சகன், திருட்டு பையன், முள்ளமாரியோட போகிறத விரும்புவீங்களா? குடிகாரன், சனி குடிகாரன். ஒரு குடிகாரனோட உங்களுக்கு ரோட்டில் நடந்து போனால் கௌரவம் கிடைக்குமா? ஒரு அறிவாளியோட நடந்து போனால் கௌரவம் கிடைக்குமான்றதை பொறுத்து தான் இது. சுக்கிரன் சனி சேர்க்கையை அம்மா சித்திரன் அம்மா நீங்கள் கேட்டதற்காகவே உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவாக போட்டுடுறேன். சுக்கிரன் சனி நீங்கள் கேட்டது ஒரு பேசிக் கொஸ்டின் தான், நிறைய சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அதை விரிவாக சொல்லுவோம். சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் என்று சொல்லிவிட்டீர்களே ஐயா, ஆனால் அந்த சுக்கிரனும் சனியும் சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்களே, எப்படி? சுருக்கமான பதில். மனித உறவுகளாக புரிந்து உள்ளங்கள், அறிவாளியுடன் போவதை விரும்புவீர்கள், சோம்பேறி பையன், முடிச்ச வைக்கி, பிட்பாக்கெட்டுக்காரன், பிட்பாக்கெட்டுக்காரன் கூட போனால் நமக்கு மரியாதை கிடையாது அப்படின்றத, அதான் அதே பிட்பாக்கெட்டுக்காரன் உங்கள் கூட வந்தானா அவனுக்கு மரியாதைன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் வந்து ஜோதிடத்தை அப்படியே பிரட்டி போட்டு பார்த்தாதான் பலன்களும் கிரக உறவுகள், கிரக சேர்க்கைகள் தெரியும் அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்து ஆறுமுகம் மதுரை ஒன்று கேள்வி கேட்டுக்கிறீங்க. என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னா, இதுக்குள்ளே 6 நிமிஷம் ஓடி போச்சு. ஆறுமுகம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. மகாபாரதத்தில் பிறந்த இடத்தை, இப்போ வந்து 8 12 இடங்கள் சுபத்துவம், 12 இடத்து கேள்வினால இதையும் இந்த இடத்துல கொண்டு வந்துருவோம். 12 இடத்துடைய 12 இடத்தை பற்றி தானே பேச போகிறோம். ஆறுமுகம் என்ன கேட்குறீங்க? மகாபாரதத்தில் பிறந்த இடத்தை விட்டு வாழ்பவன் சபிக்கப்பட்டவன், பிறந்த இடத்துலேருந்து தூரதேசத்தில் வாழ்பவன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கேன். நீங்கள் 8 12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் தானே பரதேச வாசம் போவான்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே 8 12 பாவத்துவமாக இருந்தால் தானே நாம் வெளிநாடு போக முடியும், இப்படிலாம் சொல்கிறீங்க. தயவுசெய்து இந்த இதிகாசங்களோடு நம்முடைய வாழ்க்கையை வந்து மகாபாரத தர்மரோடு நம்ம இணைச்சிக்க வேண்டாம். நடைமுறை வாழ்க்கை யதார்த்தம், வர்த்தமானம், காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம், யதார்த்தத்தோடு ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க. மகாபாரதம் சகாதேவன் இருந்தாரா இல்லையா, சகாதேவன் தான் உண்மையா, மகாபாரதம் நடந்ததா, இதுக்குள்ளாம் நம்ம போக வேண்டாம். 500 வருடங்களுக்கு முன்பு நம்மை கண்டுபிடிப்பதற்கு ஆங்கிலேயர்கள் அலைந்த காலம் போய், இந்தியாவிற்கு வெளிகண்டுபிடிப்பதே பெரிய விஷயமா இருந்த ஒரு காலத்தில் போய், இன்னைக்கு 500 வருடங்களுக்கு முன்பு இல்லாத ஒரு தேசத்திற்கு, அமெரிக்காவிற்கு செல்வதை நாம் பாக்கியமாக கருதுறோம். காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம், காலத்திற்கேற்ப யதார்த்தத்திற்கேற்ப தான் பலன் தரணும். இன்னைக்கு இந்தியாவை விட்டு பிழைக்க போகிறது, நீங்கள் பிழைக்க போகிறது, அதுவும் முற்பட்ட சமூகத்தினர் பிழைக்க போவது ஒரு சுபத்துவ செயலாகி விட்ட காலகட்டங்களில் 8 12 இடங்கள் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். நான் சொல்லுகின்ற விதி 100% சரியாக, 100% சொல்கிறேன், 100% சரியாக இருக்குதான்றதை நீங்களே மெய்ப்பிக்கிறீர்கள். ஆகவே அதை பார்த்து விட்டு தான் அந்த சந்தேகங்களை இது பண்ணுங்கள். சரி, ஓகே, கொஞ்சம் இது டைம் எடுத்துக்கிட்டேன், அதனால் வந்து இப்போ அடுத்து டைரக்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம். 12 இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள், சரி, 12 இடம் என்பது என்ன? 8 12 இடங்களை பற்றி இப்போது அவசியமாக பேச ஆரம்பிக்கிறோம். 12 இடம் மிக மிக முக்கிய ஸ்தானம், மறைவு ஸ்தானம் தான். 6 8 12, 3 6 8 12, இந்த 3 இடம், 4 பாவகங்களும் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையில் ஒரு மனிதனுக்கு மிகவும் ஆகாத பாவகங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை 2 தான், 6 8 தான். அப்போ அந்த 3 12 இரண்டுமே 25% மட்டுமே பாவத்துவ இடங்களாக சொல்லப்படுகிறது. முழுமையான மறைவு பாவகங்கள் ஒரு மனிதனுக்கு வேண்டாத, அந்த வேண்டாத பாவகத்தில் தான் ஆயுள் இருக்கு. அந்த ஆயுள் ஏன் அப்படிங்கிறது ஒரு தனியாக கட்டுரையாக எழுதியிருக்கிறார். அதனால ஒரே வீடியோவில் அத்தனையும் ஒரே நேரத்தில் உங்கள் தலையில் அத்தனையும் தூக்கி திணிச்சு அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எல்லாமே மறந்து போயிடும், அவ்வளோதான், மயக்கடிச்சு விழுந்துட வேண்டியதுதான். மெல்ல மெல்லத்தான் எதுவும் உள்ளே போகும், மெல்ல மெல்லத்தான் எதையுமே சொல்லிக் கொடுக்க முடியும். நானும் இந்த ஜோதிடத்தை இத்தனை நிலைமைகளுக்கு சொல்லுவதற்கு ஒரே இடத்துல வந்துட்டு 3 மாசத்தில் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஆசிரியர்ன்ற ஒரு சீட்டில் வந்து உட்காந்துடலை. நானும் ஏறத்தாழ ஒரு 40 இந்த ஜோதிடத்தை விதவிதமாக புரிந்து கொண்டு கடந்த 5 முன்பு சொல்லப்பட்ட நான் சொன்ன அதே வார்த்தையை மாற்றிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து நின்று சொல்கிறேன். வாழம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க இருக்கும் காலம் வரையும் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கப்படுறவைகள் தான் அவ்வளவும்
ஒரு ஐஃபோனு ஐஃபோன் 12 கொண்டோம், 6 இருந்தது இப்போ இல்லை, அடுத்த வருஷம் 13 வரப்போகுது. ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, வேர்ல்டே அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஜோதிடமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். 6 முன்னாடி சொன்னதையும் மறுத்து சொன்னால் அது கரெக்டாக இருக்கிறதான்றதை பார்த்து சொல்ல வேண்டும். மனிதனும் அப்படி தான், ஜோதிட அறிவும் அப்படி தான். ஆக 6, 8, 12 ஆகிய 4 மறைவு பாவகங்களில் 6, 8 போல கடுமையான மறைவு பாவகங்கள் இல்லாதவை 3, 12. அதில் 12, 3 25% தான் மறைவு பாவகம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய 12 பாவகம் மிகவும் வருத்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா இது செலவு செய்யக்கூடிய பாவகம். ஒரு மனிதனுக்கு இந்த 12 பாவகம் மிக வலுத்து, 12 பாவகாதிபதி மிகவும் சுபராகி, 12 பாவகம் சுபத்துவம் அடைந்து அந்த பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு மனிதன் நன்கு செலவு செய்வார். இந்த மனிதன் நன்கு செலவு செய்வார் அப்படிங்கிறதுடைய மறைமுக அர்த்தம் என்னவென்று என்னன்னா, நான் அடிக்கடி சொல்றேன், சொல்லப்படாத வார்த்தைகளுக்கு பின்னால் உன்னதமான வாக்கியங்கள் அர்த்தங்கள் மறைந்திருக்கின்றன அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், ஜோதிடத்திற்கு மிக மிக பொருந்தும். லாட்டரல் திங்கிங் ஜோதிடத்திற்கு வந்தே தீர வேண்டும். ஒரு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அதற்கு பின்னால் ஒரு என்ன விதி விளக்கு இருக்கின்றதை எப்போது உணர தலைப்படுகிறீர்களோ அப்போது உண்மையான ஜோதிடம் பிடிபட்டு விடும் அப்படிங்கிறதா உண்மை. ஆக அந்த அமைப்பில் நான் அடிக்கடி சொல்வதை போல பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் கட்டுரைகள் இதைத்தான் எழுதியிருக்கிறேன். இது என்ன எழுதினேன் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் எழுதின கட்டுரைனால அது அடிக்கடி ஞாபகம் வருது, அடிக்கடி சொல்ல தெரியுது. 3வது, 4வது நான் எழுதின கட்டுரை. ஆரம்ப காலத்தில் வார வாரம் கட்டுரைகள் எழுதும்போது 4வது வாரமோ 5வது வாரமோ திரிசக்தி ஜோதிடத்தில் அந்த பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் கட்டுரை வெளிவந்த உடனேயே அதற்கடுத்த 2-3 வாரங்களில் அதற்கு இருந்த ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸையும் கடிதங்களையும் பார்த்துட்டு, நான் சொல்வது 2011 10 வருடங்களுக்கு முன்பு பார்த்துட்டு, அதனுடைய ஆசிரியர் ஐயா அவர்கள், பி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டே சொன்னார், உங்ககிட்ட ஏதோ ஒரு இது இருக்குது, நீங்கள் எனக்கு ஜோதிடம் புரியலை, நான் ஆன்மீகவாதி, ஆனால் வந்திருக்கின்ற என்கொயரிஸ், வந்திருக்கின்ற கடிதங்கள் வேறு மாதிரியாக இருக்கின்றன. இதுவரைக்கும் இந்த ஒரு கட்டுரைக்கு இத்தனை வரவேற்பும், ஒரு எழுத்துக்கு இத்தனை வரவேற்பும் இருந்ததே இல்லை, நீங்கள் ஒரு தொடர் மாதிரி ஏதாவது ஒன்று எழுத ஆரம்பிங்கன்னு இந்த கட்டுரையை படிச்சுட்டு தான் சொன்னார். ஆக அந்த கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா, சொல்லப்படாத உன்னதங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு விதியின் மறைவில் லாட்ரல் திங்கிங்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 12 வீடு வந்து செலவு செய்வதை குறிக்கும் வீடு அப்படின்னா, செலவு செய்வதற்கு தகுதியான வருமானத்தை தரும் வீடும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை செலவு செய்வீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்களா, சொந்தமாக செலவு பண்ணுவீங்களா, தொட்டனைத்தூறு மணக்கேணி அங்கே கட்டணைத்தூறு மறைவுன்னு ஒரு மாதிரியான ஒரு குரல் இருக்கு இல்லையா, அதாவது இறக்க இறக்க ஊறுகின்ற கிணறு அப்படிங்கிறதையும் 12 பாவகம் தான் பிடிக்கும். 12 பாவகம் என்று சொன்ன உடனே வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக எதுலேயுமே வந்து 12 பாவகத்தை பற்றி குறைச்சி எடுத்துடாதீங்க. 12 பாவகம் பிரதேசவாசத்தை குறிக்கிறது, எதிலும் ஒரு இறுதி நிலையை குறிப்பது. 1 ஆரம்பம், 12 முடிவு. எதிலும் ஒரு இறுதி நிலையை குறிக்கக்கூடிய பாவகம். ஒரு நாளின் இறுதியை 12 பாவகம் குறிக்கிறது. நம்முடைய உங்களுடைய வாழ்வின் இறுதியை 12 பாவகம் குறிக்கிறது. ஒரு செயலின் இறுதியை, ஆல் எண்ட் இண்டிகேட்ஸ் 12th பாவகம். எல்லா பாவகங்களின் இறுதியையும், எல்லா விஷயங்களின் இறுதியையும், ஒரு நாளின் இறுதியையும், ஒரு செயலின் இறுதியையும், உங்களின் இறுதியையும் 12 பாவகம் குறிக்கும். பிரதேசவாசம் இறுதி. உங்களுடைய இறுதி என்ன? ஒரு நாளின் இறுதி, உங்களுடைய இறுதி என்ன? ஒரு நாளின் இறுதி தூக்கம். கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூங்க போகிறீங்க. அன்றைய நாளின் இறுதி தூக்கம். அந்த தூக்கம், அந்த தூங்குகிற இடம், படுக்கை அறை, தூங்குவதற்கு முன்பு செய்கின்ற வயதுக்கேற்றார் போல உறவு சமாச்சாரங்கள், உடலுறவு, தாம்பத்தியம், இது போன்ற சமாச்சாரங்கள், தூங்குவதற்கு முன் ஒரு மனித நியதி, விலங்குகளுக்கு வேறு, நாகரிக சமுதாயத்திற்கு வேறுன்ற போது ஒரு உறவு சமாச்சாரத்தை, ஒரு தாம்பத்திய விஷயங்களை இரவு வைத்துக் கொள்கிறோம் தூங்குவதற்கு முன்பு. அது பற்றிய தாம்பத்திய சுக விஷயங்களை, இறுதி விஷயங்களை, எப்படி தூங்குவீர்கள், எந்த நிலையில் தூங்குவீர்கள், நிம்மதியாக தூங்குவீங்களா, தூக்கமே இல்லாமல் இருப்பீங்களா. அயன சயன போகஸ்தானம் எவ்வளோ அருமையாக சொன்னாங்க பாருங்க. அயனம் நகருதல், சயனம் தூங்குதல், போகம் தூங்குவதற்கு முன்பு செய்கின்ற சில விஷயங்கள். சரி, இத்தனை விஷயங்களையும் குறிக்கின்ற பரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களின் இறுதி நிலையை குறிக்கின்ற கடைசி நாள் நீங்கள் சாகும்போது எப்படி போகிறீங்க, எப்படி போகிறீங்க, நிம்மதியாகப்படுத்தப்படுவீங்களா, அதாவது ராமன் சீதையை வந்து மிதிலாபுரிக்கு போயிட்டு அவர் அந்த பில்லை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி, எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார். ராமன் வந்து எடுத்தாராம் வில்லை,
இட்டுறது கேட்டாராம். அடுத்த நிமிஷம் பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான், வில்லு உடஞ்சி வச்சான், ஜனகருடைய வில்லு சீதாதேவியை சுயம்பரத்துக்கு வந்துட்டு. அது மாதிரி எடுத்தது கண்டார், இட்டுறது கேட்டார்ன்ற மாதிரி படுத்தாரு காலையில் எந்திரிக்கல அப்படின்னு இருப்பீங்களா? அல்லது இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஆறு மாதமாக எப்போ சாவார், எப்போ தொண்டைக்கு நெஞ்சுக்கும் ஆறு மாதமாக இழுத்துக்கிட்டே இருக்குது, பாவம் கைகள்லாம் அப்படியே இதாகி போச்சு, பக்கவாதம் வந்து வச்சு படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, எப்படி எப்படி எப்போ போவார்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களை எப்போது போவார் இவர் என்று இயங்க வைப்பீர்களா? இது எல்லாமே 12 பாவகம் தான். பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் வெளிநாட்டில் சென்று பொருள் தேட வைப்பது, பங்குச்சந்தை சூதாட்டம், மறைமுகமான வழிகள், மறைமுகமான அனைத்தும், இந்த வார்த்தை சரியா இருக்கும், மறைமுகமான அனைத்தும். பொதுவாக அந்த காரணங்களை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் கையில் லிஸ்ட் வச்சுக்கிட்டு பேசுறதில்ல, எழுதி போட்டுக்கிட்டு பேசுறதில்ல, கையில் புஸ்தகங்கள் வச்சுக்கிட்டு பேசுறதில்ல, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அத்தனையும் நான் உள்வாங்கிய அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு ஃப்ளோவில் எங்கிட்ட எனக்கு என்னென்ன வருதோ அதை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன். 12 இதுவும் அடக்கம்னா ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக இந்த வருஷத்து இந்த வருஷம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆன்லைனு ஜனவரியிலேயே இருக்கு நடந்துகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டேன். ஆக அப்போது வேணால் ஹிண்ட் வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்க முடியுமா பார்ப்போம். அப்போ கூட என் பழக்கம் ஹிண்ட் வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குறதில்ல, நான் முழுமையாக உள்வாங்கியதைத்தான் உங்களுக்கு சொல்லணும். சும்மா பேப்பரில் எழுதிக்கிட்டு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குறதுல வித்தியாசங்க உங்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஆக காரகத்தூங்கில் எத்தனையோ இருக்கிறது, பிரதேச வாசல், அயனம், நகருதல், நகர்ந்து கொண்டே போகின்ற டிரைவர்னு சொல்லுவேன், ரயில்வேயில் வேலை செய்கிறவன், பஸ்ஸில் வேலை செய்கிற, நகர்ந்து கொண்டே மூவாகி கொண்டே சென்று கொண்டே இருக்கக்கூடிய தொழில்கள் வேலைகளில் செய்பவர்கள், சென்று கொண்டே இருக்கக்கூடிய நகர்ந்து கொண்டே ஓரிடத்தில் நிலையாக இல்லாத சில விஷயங்கள், தூக்கம் வாழ்வின் இறுதி, செலவு, வீண் விரயம், விரயஸ்தானம் இல்லையா, வீண் விரயம், கடன் வாங்கி செலவு செய்வீர்களா, நீங்களே சொந்தமாக செலவு செய்வீர்களா, வள்ளல் தன்மையோடு இருப்பீர்களா, கொடுப்பீர்களா, 12 கொடுப்பீர்களா, சம்பாதிச்சு கொடுப்பீங்களா, திருடி கொடுப்பீர்களா, மற்ற பாவகங்களின் துணையோடு. 2 12 பாவகம் கனெக்ட் ஆகும்போது 2, 10, 12 பாவகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக, நட்சத்திர தொடர்புகள், பார்வை தொடர்புகளோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தான் சுயமாக சம்பாதித்து வள்ளலாக இருப்பான். கையை கஞ்சனாக இருப்பீர்களா, செலவாளியாக இருப்பீர்களா, நல்லவைகளுக்கு செலவு செய்வீர்களா, தீயவைகளுக்கு செலவு செய்வீர்களா, அத்தனையும் 12 பாவகம் தான். அயனம், சயனம், போகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 12 பாவகம் உங்களுடைய இறுதி, உங்கள் செயல்களின் இறுதி, உங்கள் வாழ்நாளின் ஒரு நாளின் இறுதி. ஆன்மீகம் 12 தான் ஆன்மீகம், ஆன்மீகம் 12 கேது இருந்தால் சொல்லப்படக்கூடியது அதுதான். இந்த மோட்சம், மோட்சம்ன்றது என்ன, மோட்சத்தை 12 குறிக்கும்னு சொல்கிறோம். மோட்சம்ன்றது எப்போ, நீங்கள் இறந்ததற்கு பிறகு செல்லுகின்ற ஒரு இடம்னு மெய்ஞான ரீதியாக சொல்லப்படுகிறது, விஞ்ஞான ரீதியாக இல்லை. அப்போ மெய்ஞான ரீதியிலாக மட்டுமே சில நேரங்களில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமான இந்த மோட்சத்தையும் குறிக்கக்கூடியது 12 பாவகம். ஆக அயன, சயன, போகம், பரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டின் பொருள் சம்பாதிப்பீர்களா, சம்பாதிக்கிறத இழப்பீர்களா, வெளிநாட்டில் சக்ஸஸ் ஆவீங்களா மாட்டீங்களா, வெளிநாட்டில் நிலை கொள்ளுதல், நிரந்தர குடியுரிமை பெறுதல் 8 பாவகம், சிறிது நாள் இருத்தல் 12 பாவகம். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இதோடைய பாவத்துவ சுபத்துவ அமைப்போடு தான் பார்க்கணும். 12 அதிபதியும் நிச்சயமாக ஒருவருக்கு மிகவும் அவசியமான ஒருவர், செலவு செய்வதன் மூலமாக வீண் விரயம், இது போன்ற மறைமுகமான பங்குச்சந்தை, சூதாட்டம், மாந்திரிகம், மறைந்திருக்கின்ற அத்தனை விஷயங்கள், இதிலேயே போன ஜென்மம், அடுத்த ஜென்மம், 5 பாவகம் போன ஜென்மத்தை குடிக்கிறதுனா 12 பாவகம் அடுத்த ஜென்மத்தை குடிக்குது அப்படின்ற ஒரு கணக்கும் வந்துடும். இதில் சில மெய்ஞான விஷயங்களை இங்கே சொல்ல வேண்டாம். காடு மலை சுற்றி திரிதல், பிரதேச வாசம் திரிதல், சன்னியாசியாக போகிறது, எப்போதும் நடந்து கொண்டே இருக்கக்கூடியவன், பிச்சை எடுத்துக்கிட்டே ஊர் ஊராக தேசாந்திரமாக திரிந்து கொண்டே இருப்பவர்கள், ஓரிடத்தில் நிலையாக இல்லாதவர்கள். 12 பாவகம் ஸ்திர ராசி ஆச்சுன்னா அவ்வளோதான், மனுஷன் எங்கேயுமே ரெக்க காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு பறக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான அமைப்புகள். வாகனங்களில், விமானத்தில் பறத்தல், வாகனங்களில் செல்லுதல், எல்லாத்துக்கும் இந்த ஐயன சையன போகஸ்தானம். ஆமாம், உறவின் போது எத்தகைய உறவை அனுபவிப்பீர்கள், சந்தோஷத்தை, போகத்தை எப்படி அனுபவிப்பீர்கள், போகத்தை ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரே, 3, 7, 11 இடங்கள் காமத்திரிகோணம்னு சொல்கிற நேரங்களில் நீங்கள் 3, 7, 12 இடங்கள் காமத்திரிகோணம்னு சொல்கிறீங்களே, நான் காமத்திரிகோணம்ன்ற அமைப்புக்கு வரல. சில விஷயங்கள் ஜோடனைக்காக சொல்லப்படுபவை தான் ஜோதிடத்தில், எதுகை முனைக்காக, ஜோடனைக்காக சொல்லப்படுபவை. ஒருவர் கேட்டிருக்கிறீங்க 3, 7, 11 தான் காமத்திரிகோணம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அலங்கார வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் வரவே வராதிங்க. எல்லாவற்றிற்கும் உணர்ந்து அதற்குள்ளே இருக்கின்ற அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. 3 இடம் வீரியஸ்தானம்,
போகஸ்தான் போகத்தின் உறவின் போது எத்தகைய வலிமை நிலையில் இயங்குவீர்கள். ஏழாம் இடம் காமஸ்தானம், உறவு உங்களுக்கு எத்தகைய தன்மையோடு இருக்கும், உறவு யாருடன் இருக்கும், உறவு யாருடன். ஏழாம் இடம் கன்னியா, கன்னியற்ற இளம்பெண்களா, இதெல்லாம் பதினொன்றாம் இடம் ஏழாம் இடம். உறவில் நீங்கள் எத்தகைய சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் பனிரெண்டாம் பாவம். உறவு வீரியத்தோடு வலிமையோடு இயங்கும் இடம் மூன்றாம் இடம். உறவு யாருடன், கன்னியா, கன்னியற்ற பெண்களா, இளம் பெண்களா, ஆண்களா, பெண்களா, ஹோமோவா, என்ன அமைப்பு, உங்களுடைய ரசனை எப்படி. ஏழாம் இடம் நீங்கள் அந்த வலிமையும் ரசனையும் இணைந்த நிலையில் எப்படிப்பட்ட போகத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பது பன்னிரெண்டாம் இடம். இதில் இருந்தால் காமத்திருங்கணும் மூலத்திருங்கணும் தான் வேண்டாம், இதெல்லாம் ஜோடனைக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள், சும்மா சமஸ்கிருதம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ரீதியில் சார் நிறைய ஜோசியங்கள் இங்கே இருக்குது. ஆக பன்னிரெண்டாம் பாவகத்தை பற்றி முழுக்க முழுக்க சொல்லிட்டேன், இதுவே கொஞ்சம் ரொம்ப லேட்டாக எடுத்துருச்சு. ஐயன சையன போகஸ்தானம், பிரதேசவாசம், செலவுகள், நீங்கள் எவ்வாறு சம்பாதிப்பீர்கள், சம்பாதிச்சா தானே செலவு பண்ண முடியும், சம்பாதித்தையும் அதுதான், கடன் வாங்குவீர்களா, தேவையற்ற வகத்தில் செலவு பண்ணுவீங்களா, ஓரிடத்திலிருந்து தொழில் செய்வீர்களா, பிரதேசவாசம் இயங்கிக் கொண்டே இருப்பீர்களா, ஒரு ஒரு செயலின் இறுதி அடுத்த ஜென்மத்தில் எவ்வாறு இருப்பீர்கள், அத்தனையும் குறிக்கக்கூடிய ஒரு லக்னத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு இறுதி நிலை பாவகம், மிக மிக முக்கியமான ஒரு நல்ல பாவகம். செலவு செய்தால்தான் சுகம் கிடைக்கும், செலவு செய்தால் தான் வீடு கட்ட முடியும், செலவு செய்தால் தான் பொருள் வாங்க முடியும், கார் வாங்கணும்னா கூட செலவு செய்யணும். ஆகவே அனைத்து லக்ஸரி விஷயங்களுக்கும் பன்னிரெண்டாம் பாவகம் தொடர்பு கொள்ளும். சரி, இந்த பன்னிரெண்டாம் பாவகத்தில் யார் இருக்கலாம், மிக மிக முக்கியமாக எல்லாவற்றிலும் எல்லா மூல நூல்களிலும் ஒட்டுமொத்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல நிலை பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கலாம். பன்னிரெண்டாம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டவன் நல்ல செலவழியாக இருப்பான், அவன் நல்ல வருமானம் உள்ளவனாக இருப்பான், அதுதான் இங்கே பாயிண்ட். ஒளிந்திருக்கும் உண்மை பன்னிரெண்டாம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாகி சுக்கிரன் வலுத்தவன், அல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவன் வலுத்த செலவாளியாக மற்ற கிரகங்களின் துணையோடு, ஒரு ஒரு கிரகத்தை மட்டும் வச்சிடலை, இது ஒரு பொது பலன். இதனை அடுத்து லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமையில், மற்ற பத்தாம் அதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமையில இது வந்து கூடுதல் குறைவாக இருக்கும். பனிரெண்டில் முதல்ல இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், எந்த கிரகம் பனிரெண்டில் சுக்கிரனுக்கு மட்டும் மறைவு கிடையாதுன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல எல்லா கிரகங்களும் மறையும் அப்படின்ற போது மூன்று எட்டில் மட்டுமே மறைகின்ற கிரகம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு மட்டும் பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் மறைவு சாதனம் கிடையாது. பன்னிரெண்டாம் இடம் போகஸ்தானம், அது பின்னாடி பார்ப்போம். பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், பன்னிரெண்டாம் இடத்துல மிக மிக அற்புத நல்ல பலன்களை செய்யக்கூடியவர், யோகவான்களுடைய அத்தனை பேருடைய ஜாதகத்தில் பார்த்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். அப்போ அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் ஏன் இருப்பார் அப்படின்றது, காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடான மீனத்தில் சுக்கிரன் உச்சமாவதால் போகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய படுக்கை அறையில் உங்களுடைய செயல்பாட்டிற்கு காம கிரகமான சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும் என்பதால், ஒரு மனிதனுக்கு போகமும் காமமும் அத்தியாவசிய தேவை என்பதால் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது வலிமையாக சொல்லப்படுகிறது. ஆக பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் மறையிறது நல்லது. எந்த ஒரு ஜாதகத்திலும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகங்களில் பாவ கிரகங்கள் நட்புக்கு கீழே இல்லாமல் மறைஞ்சா அது யோகம். மறுபடியும் நட்புக்கு கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். நட்புக்கு கீழே இருக்கின்ற நிலைமைகளான சமம், பகை, நீச்சம், கிரகணம், அஸ்தமனம் போன்ற நிலைகளை, பாவத்துவ நிலைகளை கிரகங்கள் அடையாமல் சனி, செவ்வாய், ராகு, கேது, சனி, செவ்வாய், ராகு, கேது, அதன் பிறகு அரைப்பாவரான சூரியன், அதன் பிறகு 50% பாவரான சூரியன், பாவியருடன் சேர்ந்த புதன், தேவிரை சந்திரன், ஒளியை இழந்த சந்திரன், இவர்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது நல்லது. இது ஏன் நல்லதுன்னு சொல்லப்படுதுன்னா, பாவர்கள் மறைந்தால் பாவ குணங்கள் சற்று மட்டுப்பட்டு இருக்கும், பாவர்கள் மறைந்தால் பாவ குணங்கள் சற்று மட்டுப்பட்டிருக்கும், மறைவது நல்லது. உங்களுடைய குணம், தீய குணங்கள் வெளியே தெரியாமல் இருக்கும், தீய குணங்கள், நீங்கள் தீய குணங்களை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சற்று கட்டுப்பாட்டுடன் நீங்கள் இருப்பீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய தீய குணங்களை நீங்களே வெளிக்காட்டி கொள்ளாமல் சற்று மட்டுப்பட்ட ஒரு அமைப்பில் அதில் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் பாவர்கள் பனிரெண்டில் நட்பு வலுவிற்கு குறையாமல் மறைந்திருப்பது நல்லது. அதைவிட முக்கியமாக ஆட்சி உச்சம் பன்னிரெண்டில் இருக்கிறது நல்லது. உதாரணமாக கும்ப லக்னமாகி லக்னாதிபதி சனி லக்னத்தில் ஆட்சி பெறுவதை விட சரராசியாகிய மகரத்தில் பன்னிரெண்டில் மறைந்திருந்து சுபத்துவமாகியிருந்தால் மிகப்பெரிய யோகவான். லக்னத்தில் அவர் ஸ்திரவிட்ட லக்னத்தில் ஏன் இதை சொல்லியிருக்கிறேன், உடனே இங்கே வந்து ஏன் முடியாது கேட்கக்கூடாது, ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், போய் பாருங்க, பிளேலிஸ்ட்டு கூட ப்ரீமியம் லிஸ்ட்டுக்கு போட சொல்லிடலாம். சரி, ஆக இந்த அமைப்பில் கும்ப லக்னமாகி சனியின் சிறை விட விட அவர் மகர சர வீட்டில் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கிறது நல்லது.
எப்பவுமே பாவகிரகங்கள் 6-8-12 மறைவது நட்பு உழவுக்கு கீழே இல்லாமல் இருப்பது பெருத்த நல்ல பலதை நல்ல யோகங்களை தரும். சரி, இங்கே 12-ஆம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்ப்போம். சூரியன் இருப்பது நல்லது. 12-ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது சில நிலைகளில் நல்லது. ஆனால் நான் சொன்னதை போல சமா வீடு பகை வீடு அதாக இருக்கக்கூடாது. ஆயினும் 3, 6, 10, 11-ஆம் இடத்துல இருக்கிறதை விட 2-ஆவது நிலையாகத்தான் 12-ஆம் இடம் சொல்லப்படுகிறது. சூரியன் 12-ஆம் வீட்டில் மறைகின்ற நிலையில சில நிலைகளில் தகப்பன் சரியில்லாமல் அவருடைய காரகத்துவங்கள் சரியில்லாமல் போகும். ஏன்னா அரைப்பாவர் அரைச்சுவர் இல்லையா. சூரியன் இரண்டும் சமம் கலந்த கிரகம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இரண்டும் கலந்த கிரகம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பாதி நல்லதும் பாதி கெட்டதும். ஒரு கிரகத்தை இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாதி நல்லதும் பாதி கெட்டதுமாக நடக்கும். ஆகவே இப்போ எந்த பாவகத்தில் அவர் நல்லது கெட்டதுகளை செய்வார் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மேஷத்தில் பொது வீடியோவாக போடும்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன கிரகங்கள் இருக்கலான்றதை போடும்போது அதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? அடுத்து சந்திரன். சந்திரன் 12-ல் மறைவது நல்லதல்ல. மாதா காரகன் மாபெரும் ஒலிக்கிரகமான சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி 12-ல் மறைவது ஒரு நல்ல பலன்களை செய்யாது. அதே நேரத்தில் அவர் ஸ்தான பலத்தோடு இருக்கும்போது அந்த ஜாதகத்திற்கு அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத பொறுத்து நல்ல பலன்களை செய்வார். கும்பலக்கணத்துக்கெல்லாம் அவர் 6-ஆம் திகதியாகி 12-ஆம் இடத்துல மறைஞ்சாருன்னா 16-ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிற சில விஷயங்களை செய்வார். ஆகவே சந்திரன் மாதா காரகன் மனோகாரகன் 12-ஆம் இடத்தில் மறைவது நல்லது அல்ல. அடுத்து செவ்வாய். செவ்வாய் சில நிலைகளில் 12-ல் மறைகிறது நல்லது. என்னடா இவர் நல்லதா கெட்டதான்னு சொல்ல மாட்டேன்றாரு, சில நிலைகள்லன்னு சொல்கிறாரு, பாதி நல்லதுன்றாரு பாதி கெட்டதுன்றாரு. இது சொல்லாமே இருந்திருக்கலாமே இப்படின்ற குழப்பங்கள்லாம் வரும். ஜோதிடம் அப்படித்தான். பேசிக் அமைப்புகள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்கிற வரைக்கும் பேசிக்காக சில விஷயம் முன்னாடி சொல்லிட்டேன். பாவர்கள் 6-8-12-ல் மறையிறது நல்லது. நட்பு உழவுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஆக நட்பாக இருக்கிறாரா, சுபத்துவமாக இருக்கிறாரா, பாபத்துவமாக இருக்கிறாரான்றதை பொறுத்து தான் ப்ரெடிக்ஷனே தவிர ஒரு கிரகம் ஒரு இடத்தில் இப்படி இருந்தால் இதை வைத்து பலன்னு சொன்னால் சொல்லி கொடுத்தா என்ன மாதிரி ஏமாத்துறக்காரன், ஏமாத்து சீட்டிங், உங்களை சீட் பண்ணுறேன் அப்படி சொல்லி கொடுத்தா உங்களை ஏமாத்துறவன் ஏமாத்துற குரு என்னை வந்து பாவம் வந்து சேரும். ஆக அந்த மாதிரியும் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். 12-ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது சில நிலைகளில் நல்லது, சில நிலைகளில் தீயது. சுபத்துவம் பாவத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். சுபத்துவ அமைப்பில் நட்பு நிலைமைக்கு கீழே சுபத்துவ அமைப்பில் எத்தகைய நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் 12-ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல நிலைமையே செய்வார் அந்த லக்னத்திற்கு ஏற்றாற் போல. பாவத்துவ அமைப்பில் அவர் இருக்கும்போது 12-ஆம் இடத்துல தீய பலன்களை செய்வார். எந்த ஒரு நிலையிலும் நட்பு நிலையை விட்டு கீழே இறங்காத செவ்வாய் நல்ல பலன்களை செய்வார். திரும்ப திரும்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் சொல்கிறது புரியும். அதனை அடுத்து புதன். புதனும் வந்து இரட்டை கிரகம் தான். தனித்த புதனாக இருந்து அவர் 12-ஆம் இடத்தில் மறைவது நல்லது. சுபராகி அவர் 12-ஆம் இடத்துல இருக்கு ஓரளவுக்கு நல்லது. சூரியனோடு சேர்ந்தால் அவர் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆகவே பனிரெண்டாம் இடத்தில் புதன் இருப்பது நல்ல நிலை அல்ல. சுபத்துவமாக இருக்கும்போது அவர் நல்ல பலன்களை செய்வார். தனித்திருக்கும் போது ஏன்னா அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்துடுறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திக்பலத்துக்கு பக்கத்தில் வராரு. சுயமாக தன்னுடைய இயல்பை தரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவர் அங்கே மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார் அப்படிங்கிறது ஒரு 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 எதுக முனையோடு சொல்லக்கூடிய பலன் இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான். அங்கே சிம்மம் போன்ற சிம்மம் கன்னியா லக்னத்திற்கு அவர் 12-ஆம் இடம் திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்துடுவார், சிம்மத்தில் இருப்பார், நல்லது. மிதுன லக்னத்திற்கு 12-ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பார், நல்லது. தனித்த புதன் சுவர்களோடு சேர்ந்த புதன் நல்ல பலன்களை செய்வார். பாவரோடு சேர்ந்த புதன் நல்ல பலன்களை 12-ஆம் இடத்துல செய்வது இல்லை. குரு 12-ஆம் இடத்தில் மறைவது இவரும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார். ஓரளவுக்கு நல்ல பலன்களை திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால செஞ்சாலும் காரகத்துவங்களை அப்படியே கெடுப்பார். ஆதிபத்தியம் காரகத்துவம், எந்த ஒரு கிரகம் மறைகிறதோ ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் தராதுன்றதான் உண்மை. பாவ கிரகம் மறைந்தால் கெட்ட காரகத்துவத்தை தராது, அதே நேரத்தில் ஆதிபத்தியத்தும் கெடும். சுப கிரகம் மறைந்தால் நல்ல காரகத்துவத்தை கொடுக்காது. எந்த கிரகமும் மறைந்த கிரகம் ஆதிபத்திய காரகத்துவத்தை தருகின்ற அமைப்பை இழக்கும். லக்னத்தை பொறுத்து தான் நீங்கள் பலன் எடுத்துக்கணும். மிதன லக்னக்காரன் 12-ல் குரு மறையிறாரு, புத்திரபாக்கியம் தாமதம், மனைவி அமைப்பு கெட்டுப்போச்சு. ஆனால் அவர் உபய லக்னம். உபய லக்னத்திற்கு 6-8-12-ல் நட்பு நிலைகளில் மறையிறது நல்லதுன்னு சொல்கிறேன். இங்கே நட்பு நிலைமை இல்லை மிதன லக்னத்திற்கு. எல்லாவற்றையும் தனிப்பட்ட லக்னங்களுக்கு பொருத்தி பார்த்து தான் நீங்கள் பலன் அறிந்து கொள்ள முடியும். குரு 12-ல் மறைந்தாலும் லக்னத்திற்கு திக்புலத்திற்கு அருகில் இருக்கிறதுனால ஓரளவிற்கு உபய லக்னங்களுக்கு நட்பு நிலையில இருந்தால் நல்ல பலனை செய்வார். அதே நேரம் வேறு விதமான லக்னங்களுக்கு இருந்தால் கெட்ட பலனை செய்வார். ஆகவே குருவின் ஸ்தான பலம் அங்கே 12-ல் இருந்தால் கூட மறையாது அப்படிங்கிறது தான் உண்மை. பாவத்துவமாக இருந்தால் ஆதிபத்திய காரகத்துவம் ரெண்டும் படம். பொதுவாக குரு 12-ல மறையிறது நல்லது இல்லை. சரியா?
அடுத்து சுக்கரன். இந்த சுக்கரனை பற்றி முன்னாடியே சொல்லியாச்சு. சுக்கரன் மட்டும் 12 இடத்தில் இருக்கிறது மிக மிக அருமையான விசேஷம். ஆட்சியாக இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, 12 அவருக்கு அருமையான ஸ்தான பலம் உண்டு. ஆகவே சுக்கரன் துலாம் லக்னக்காரனுக்கு தனித்து நீச்சமானால் கூட அவர் நல்ல வலனை செய்வார். ஏன்னா அங்கே நீச்சத்தை இழக்காம தன்னுடைய இயல்பை இழக்காம நீச்சமடைந்தாலும் ஸ்தான பலத்தை இழக்காமல் இருக்கிறார். சுக்கரனுக்கு 12 ஸ்தான பலம் உண்டு, சுக்கரனுக்கு 12 மறைவு இல்லை. ஆனால் அங்கே அவர் பாபத்துவமாக சனி செவ்வாய் ராகுவோடு இருந்தால் தான் அவர் அங்கே கெட்டு போயிடுவார். ஆகவே சுக்கரன் பாபத்துவம் அடையாமல் 12 இடத்தில் இருக்கும்போது, தனித்து இருக்கும்போது, நீச்ச நிலையாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வார். அங்கே சுக்கரனுக்கு மட்டும் ஸ்தான பலம் இல்லைன்னு எடுத்துக்க வேண்டாம். 12 சுக்கரன் இருப்பது நல்லது. 12 சுக்கரன் இருப்பவர்கள் கொஞ்சம் போகத்தில் காமத்தில் அதிக ஈடுபாடு, அதிக ஆர்வம், அதிக வீரியம், அதிக தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். பெண்கள் விரும்புபவர்களாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹானஸ்டாகவும் இருப்பாங்க. அதனை அடுத்து சனி. சனியும் நட்பு நிலைமையில தான் இருக்கணும். 12 இடத்துல சனி நான் மறையிறது நல்லது. அவருடைய நல்ல ஆதிபத்தியங்களாக இருந்தால் அது கிடும். 4-5 குடையவர் 12 போய் மறைஞ்சிட்டாரு. 4-5 அந்த ஆதிபத்தியங்களே அவர் தான் கொடுக்கணும். காரகம் கடன் நோய் எதிரி, அந்த காரகத்துவத்தை கொடுக்க மாட்டார். காரகத்துவத்தை கொடுக்க மாட்டார், ஆதிபத்தியத்தையும் கொடுக்க மாட்டார். இப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எந்த லக்னத்திற்கு சனி மறைஞ்சால் நல்லதுன்றதை பார்த்துக்கோங்க. அது கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தனி வழியாகவும் போடுவோம் அல்லது தனியாக பேசுவோம். 12 சனி மறைவது அவருடைய கெட்ட காரகத்துவங்களை தர கொடுக்க இயலாத நிலைமை நல்லது. ஆனால் அவருடைய ஆதிபத்தியங்கள், அவர் தர வேண்டிய அந்த லக்னத்திற்கு தர வேண்டிய விஷயங்களையும் அவர் தரமாட்டார். 12 இடத்தில் பாபகிரகங்கள் நட்பு நிலைமைக்கு கீழே இருந்தால் நல்லது அல்ல அப்படின்றத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 12 ராகு நல்லது. 3-6-11 இடத்தோடு நான் 12 இடத்தையும் சேர்த்து சொல்வேன். என்னுடைய ஐயா, என்னுடைய முதன்மை ஆசான் மேதக ஐயா, ஜோதிஷ் வாசஸ்பதி, தெய்வக்கிய சுரோமணி, ஆத்துர்மோ மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. 12 இடத்த ராகு நல்ல பலன்களை செய்வதை என்னுடைய அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் அப்படின்றத அடிக்கடி அவருடைய ஜோதிடம், என்னுடைய நூல்கள்லாம் பெருசாக சொல்கிறீங்க. ஜோதிடமனம், தேவரகசியம், ஜோதிடமனம், மகாற்புதம்லாம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்றவங்க என்னுடைய ஆசான் முதன்மை ஆசான் ஐயா ஆத்துர்மோ மாதேஸ்வரன் ஐயா அவருடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு, அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தின் சாரத்தை அப்படியே புழிஞ்சு, மூலநூல்களுடைய அத்தனை சாரங்களையும் புழிஞ்சு ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. அதை பாருங்கள், அதை படிங்க. ஜோதிட ஆராய்ச்சி திரட்டுன்னு 2-3 பாகம் எழுதியிருப்பாங்க. அதை படிச்சிங்கன்னா உண்மையான ஜோதிடம் என்னன்றது தெரியும். அந்த நூலில் எழுதியிருக்கிறாரு, 12 இடத்தராக யோக பலன்களை செய்வார் அப்படின்ட்டு. அது உண்மை, 100% உண்மை. 12 இடத்துல மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆக 5 இடங்களாக இருந்து அந்த இடத்துல ராகு இருந்தார்னா 12 இடத்தராக மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். மற்ற பொது விதிகளுக்கு அப்படியே வந்துடணும். அவரை குரு சுக்கரன் பார்க்கணும். சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது. குரு சுக்கரன் பார்த்தால் 12 இடத்துல மறைந்த அமைப்பில் நல்ல விதமான தனலாபங்கள், நல்ல விதமான செலவுகள், வீண் விரயங்களை தடுத்து நல்ல விரயங்களையும் நல்ல விஷயங்களுக்கு, தர்மகாரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை. 12 இடத்தில் சுகத்துவமாக இருக்கின்றதாக ஒரு மனிதனை நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடிய தாராள மனசை கொடுப்பார். லட்சக்கணக்கானாலும் சரிதான், ஒரு கோயில் கட்டுறேன், ஒரு இல்லாதவனுக்கு கொடுக்குறேன், தர்மம் பண்ணுறேன், கர்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 12 இட ராகு சம்பந்தமாக வந்துடும். ஒரு மனிதன் தான் நேர்மையாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு பொருளை நிச்சயமாக வள்ளல் தன்மையோடு பிறருக்கு சந்தோஷமாக கொடுக்கிறான் என்றால் அந்த இடத்துல 12 இடத்துல சுபகிரகங்கள் சுபத்துவ ராகு இருக்குதுன்னு அர்த்தம். 12 இடத்துல ராகு இருக்கிறவன் மிகப்பெரிய வள்ளல் தன்மையோடு இருப்பான், சிரித்த முகத்தோடு தானம் செய்வான், வறியவர்களுக்கு மனம் இதாக இருக்கும். ஒரு ஸ்தாபனம், பொதுவான அமைப்புகள், ஒரு ட்ரஸ்ட் அமைக்கிறவங்க, ஒரு பெரிய பெரிய இது, சுருக்கமாக சொல்லப்போனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை சந்தோஷமாக செலவு பண்ணுறானா, பணம் வேணுமா, புகழ் வேணுமான்னு கேட்கறதும்போது புகழை யோசிக்காமல் தேர்ந்தெடுப்பவன் 12 இட சுபத்துவ ராகு அமைப்பில் இருக்கிறவர் தான். ராகுதசையில் வருகின்ற அத்தனை பணங்களும் அப்படியே வந்து ஒரு தர்ம சிந்தனையோடு சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்காமல் அதை வந்து இன்னொன்று சொல்லிடுறேன். வலதுகைக்கு செய்வதை இடதுகை தெரியாமல் செய்கிறார்கள் அவங்கெல்லாம் 12 இடத்துல ராகு சுபத்துவமாக இருக்கிறவங்க தான். 12 வீடும் சுபத்துவமாகி 12 இடத்தில் சுபகிரகங்கள் இருந்து 12 அதிபதி சுபராகி 12 வீட்டில் சுப அமைப்பில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் ராகு இருக்கின்ற நிலைமையில் அந்த பாபத்துவமே இல்லாத நிலைமையில் ஒருவர் வள்ளல் தன்மையோடு இருப்பார், அதிக செலவழியாக இருப்பார். அவர் வந்து பிறருக்காக செலவு செய்வதில் சந்தோஷம் அடைவராக, தான தர்மங்களில் இதாக இருக்கிறவராக இருப்பார். ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஜாதகங்கள் நான் இது பண்ணியிருக்கிறேன், இது வந்து சரியாக இருக்கும் இப்போது நான் சொல்கின்ற பலன். 12 கேது ஞான மார்க்கத்தை கொடுக்கும்.
பனிரெண்டில் கேது இருக்கிறது மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் முழுமையாக அது மோட்சம் இல்லை. ஒவ்வொரு மூல நூல்களையும் ஒவ்வொரு விதமான இருக்கிறத அப்படியே தொகுத்து பார்த்து, ஒவ்வொரு ரிஷிகளுடைய ஞானிகளுடைய மிகப்பெரிய ஜோதிட மேதைகளுடைய அனுபவத்தையும் தொகுத்து பார்த்து அதன் பிறகுதான் வந்து இந்த சில அமைப்புகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது விதி. அந்த அமைப்பின்படி பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் மட்டுமே வந்து நிச்சயமாக மோட்சம்னு சொல்லிட முடியாது. பனிரெண்டாம் பாவகம் சுபரின் வீடு, அங்கே நான் ராகுக்கு சொன்ன மாதிரி அத்தனை சுபத்துவ அமைப்புகளும் கேதுவிற்கு இருந்தால், குருச்சுக்குற தொடர்புகள் மட்டும் இருந்து சனி செவ்வாய் பாவத்துவ அமைப்புகள் அங்கே இல்லாமல் பார்வை கிருவை இல்லாமல் இருந்தால் தான் ஒரு மோட்ச அமைப்புகள் அப்படின்னு ஒருமித்து மூல நூல்கள் சொல்லுகின்றன. ஆகவே பனிரெண்டாம் இடம் அதிகமான சுபத்துவமாகி கேது அங்கே இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு ஞான மார்க்கங்களில் ஈடுபாடு வரும். மறைந்திருக்கின்ற பொருள் இஎஸ்பி பவர் கேதுவின் காரகத்துவங்கள் அனைத்திலும் ஜெயிக்கின்ற நிலைமை. பரதேச வாசம் பனிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் வெளிநாட்டில் வந்து ஆர்வம் இல்லாத நிலைமை, வெளிநாட்டுக்கு போய் திரும்பி உடனே வந்துடுற நிலைமை, இது போன்ற அமைப்புகள் தான் பனிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால். பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் வெளிநாட்டிலே கூடுதலாக கேது சம்பளத்துவே தங்குகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதிரியான அமைப்புகள் தான் பனிரெண்டாம் இடத்துல. எதையும் ராகு ஒரு மாதிரியாக சுபத்துவம் இல்லாத ராகு கெடுக்கும், எதையும் கேது வளர்க்கும் அப்படிங்கிற அமைப்போட இந்த பனிரெண்டாம் இட கேதுவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பனிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பது நல்ல நிலைமையே. ஞான மார்க்கம் மறைமுக சாஸ்திர இது அறிதல் பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எதிலும் பற்றற்று இருத்தல் கேதுவுக்கு பனிரெண்டாம் இடம் நல்ல வீடுதான். 3, 6, 10, 11 பனிரெண்டாம் இடமும் கேதுவுக்கு நல்ல வீடாக இருக்கும். ஆகவே இப்போது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பனிரெண்டாம் பாவகம் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து இப்போ இதோட 12 பாவங்களை பற்றி முடிச்சிட்டோம். இப்போ சுக்கரன் சனின்னு ஒருத்தர் கேட்ட மாதிரி ஏதாவது கிரகங்களுடைய காம்பினேஷன்ஸ் என்ன, பிரீமியம் வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே ஏதாவது முக்கியமான சந்தேகங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தா அரச்சமாகவே திருப்பி திருப்பி அரைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் நானே வந்து அடுத்தடுத்த பிரீமியம் வீடியோக்களில் உங்களுக்கு மிகவும் விரும்புகின்ற ஒரு கிரக சேர்க்கைகள் இதை பற்றி, சுக்கரன் சனி சேர்க்கைன்ற மாதிரி ஒவ்வொரு கிரகம் சூரியனோடு சந்திரன் சேர்ந்தால், சூரியனோடு செவ்வாய் சேர்ந்தால், இந்த மாதிரியான கடகடன் அடுத்தடுத்து பேசிட்டு போகலாம். சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக